பதிலுரை மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே தந்தை பெரியார் அவர்களையும் அறிவுலக மேதை அண்ணா அவர்களையும் வணங்கி தந்தை பெரியாரின் கொள்கைகளையும் அறிஞர் அண்ணாவின் இதயத்தையும் தன்னகத்தே கொண்டு அறுபது ஆண்டு காலம் சட்டமன்றத்திலும் சட்ட மேலவையிலும் பணியாற்றி என்னை போன்ற பல சாமானியர்கள் இந்த அவைக்கு வரவே காரணமாக இருந்த தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தின் தந்தை தான் நின்ற தேர்தலில் அனைத்திலும் வெற்றியை மட்டுமே கண்ட தலைவர் ஆறு கண்டங்களில் என்றென்றும் வீட்டிருக்கும் உதயசூரியனாய் ஓய்வில்லாமல் உழைத்து இன்றைக்கு ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்ற அவரின் இதய மன்னர் அண்ணாவர்களின் அருகே துயில் கொண்டிருக்கும் ஒன்றிருக்கும் முத்தமிழறிஞர் எங்கள் குடும்பத் தலைவர் அவர்களை இருக்கும் திசை நோக்கி இந்த நேரத்திலே நான் வணங்குகிறேன் சாதாரண விவசாய குடும்பத்திலே திண்டுக்கல் மாவட்டம் முட்டத்திறம்பட்டம் கள்ளிமிந்தியம் கிராமம் காளிப்பூரம்பட்டி என்ற கிராமத்திலே பிறந்த என்னை இந்த சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு ஆறு முறை ஒரு முறை இருமுறை அல்ல தொண்ணூத்தாறு முதல் இதுவரை ஆறு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை ஆறு முறை சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு பெரிதும் உறுதுணையாக இருந்த முத்தமிழறிஞர் தலைவர் அவர்களுக்கும் இன்றைய முதலமைச்சர் மாண்பு அண்ணன் தளபதி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் மாவட்டத்திற்கு மாண்பு முதலமைச்சர் பல முறை வந்திருக்கிறார் என் தொகுதி கூட பல முறை வந்திருக்கிறார் என்னை பல இடங்களிலே பாராட்டியிருக்கிறார் நாங்கள் சொன்ன கோரிக்கையெல்லாம் மாவட்டத்திற்கு என்றாலும் சரி தொகுதிக்கென்றாலும் சரி சொன்ன கோரிக்கையெல்லாம் இன்றைக்கு அத்தனையும் நிறைவேற்றி எங்களுக்கு தந்தையாக தாயாக இன்றைக்கு விளங்குகிறார் அவருக்கு இந்த நேரத்தில் மீண்டும் எனது தொகுதி மக்களின் சார்பாக மாவட்ட மக்களின் சார்பாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே அதையெல்லாம் சொன்னால் நேரம் போதாது அப்படிப்பட்ட கூட்டங்களிலே கலந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கார் எங்களை எல்லாம் பாராட்டி பேசியிருக்கார் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து தந்தைக்கு தந்தையாய் இருந்து நம்மை வழிநடத்திய நம் தலைவர் மறைந்தபின் தாய் எட்டடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடிபாயும் என்ற பழமொழியின் செயல் செயல் வடிவமைத்தலும் மாண்பதும் முதலமைச்சரவர்கள் நம் அண்ணனாய் நம்மையும் கழகத்தையும் தமிழகத்தையும் காத்து வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் பரப்பரின் போது ஒட்டுந்ததிலே நான் பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்று ஏற்கனவே பல முறை கேட்டேன் அவர் வேண்டாம் சக்கரவாணி நான் தேனியிலிருந்து நேராக தான் செல்கிறேன் என்று சொன்னார் இருந்தபோதிலும் அவர் எங்கள் என்னுடைய பேச்சுக்கு இணைந்து அதாவது அவர் ஒட்டந்தத்துக்கு முன்பாகவே இறங்கி மதியம் இரண்டு மணி நேரம் மதியம் ரெண்டு மணி இருக்குது வெயில்ல உச்சி வெயில்ல சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்தே எனக்கு வாக்கு சேகரித்தார் அவருக்கு இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோன்று சட்டமையற்றும் இந்த மாமட்டத்தை வழிநடத்து செல்லும் பேரவைத் தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பொன் விழா கண்டு கழகத்தின் பொதுச் செயலாளராக உயர்ந்து எனக்கு ஊக்கமளித்து கொண்டிருக்கும் அவை முன்னவர் மாண்பு நீர்வளத்துறையும் அமைச்சர் மாண்பு அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒட்டந்தரும் சட்டமன்ற தொகுதிக்கு என்னை அடையாளம் காட்டி மாண்பு கூட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் ஐப்பரிசாமி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலிலே எனக்காக பரப்புரை நிகழ்த்திய இளைஞரின் இனிமை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினர் எனது அன்பு சகோதரர் உதயநிதி அவர்களுக்கும் என் கனிமையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் வந்து பேசுகின்ற சமயத்தில் சொன்னார் அண்ணே நான் அறுபத்தஞ்சு இடத்துல போயிட்டு வந்தேன் இது மாதிரி கூட்டத்தை நான் எங்கேயும் பார்த்ததில்லை என்று அந்த நேரத்தில் எனக்கு அங்கே பேசினார் பல்வேறு வாக்குறுதிகளை சொன்னார் மாண்பு வேளாண்மை உளவு நலத்துறை அமைச்சர் அன்றைக்கு ஒட்டத்தரும் பண்டூட்டிக்கு குளிர்சாதன கிழங்கு அமைக்கப்படும் என்று சொன்ன நேரத்திலே அவர் என்னிடத்தே கேட்டார் ஆனால் இந்த தேர்தல் வாக்குறுதியை அன்றைக்கு நான் அங்கே ஒற்றந்திரிலே சொன்னேன் என்று சொன்னார் அந்த அளவுக்கு தந்தை போல அவருடைய தாத்தாவை போல நினைவு இருப்பதை பார்த்து நானே மகிழ்ந்து போனேன் அந்த அளவுக்கு தேர்தல் பிரச்சாரத்திலே வந்து எனக்கு பணியாற்றினார் என்பதையும் இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு முதல் தொடர்ந்து இந்த தொகுதியிலே ஆறாவது முறையாக ஒட்டந்தும் சட்டமன்ற தொகுதியிலே மக்களுக்கு பணியாற்றும் வாய்ப்பினை வழங்கிய எனது தொகுதி மக்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்காக கடுமையாக உழைத்த திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் கழக பொறுப்பாளர்கள் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியைச் சேர்ந்த அனைத்து பொறுப்பாளருக்கும் தோழருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு அமைச்சர் பெண்மக்களுக்கும் இந்த பதினாறாவது சட்டமன்ற கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற மாமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் எனது நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை ஈன்றெடுத்த வளர்த்த ஆளாக்கிய தாய் தந்தையும் இந்த நேரத்திலே நான் வணங்க கடமைப்பட்டுள்ளேன் இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் பலர் உருவாக காரணமாக இருந்த இந்தியாவின் ஒப்பற்ற முதுபெரும் தலைவர் மூதறிஞர் கலைஞரவர் தலைமையிலும் இன்றைக்கு இந்தியாவில் உள்ள முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராகவும் மிக சிறந்த சொல் செயல் என்பதையும் உழைப்பு 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 என்பதையும் தாரக மந்திரமாக கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கும் நம் சுயமரியாதை சுடர் மாண்பு தளபதி அவர்கள் தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளராகும் முத்தமிழ கலைஞர் அவர்கள் தலைமையிலே ஆட்சி இருந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி அறுபதுன்னு அரசு தலைமை கொரடாவாகவும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலே இன்று முதல் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் அந்த சமயத்தில் அவரோடு கொறடாவாக எதிர்க்கட்சி குறடாவாக இருந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பையும் நான் பெற்றதற்கு மாண்பு முதலமைச்சர் தான் காரணம் என்பதையும் இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் இன்று மாண்புமிகு மக்கள் தொண்டர் மதிப்பு மிகு மான்மிகு அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையிலே உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சராக உங்கள் முன்னிலையை என் முதல் மானியக் கோரிக்கையை சமர்ப்பிக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டு வேறு என்ன சொன்னார் சொன்னார் ஒருபடி நிச்சயம் ஆனால் இரு இரண்டு படி லட்சியம் என்று சொன்னார் ஆனால் பொருளாதாரம் இடம் கொடுக்காத காரணத்தால் இடையிலே அவனால் அதை தொடர்ந்து செயல்படுத்த முடியலை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தலைவர் கலைஞரவர்கள் ஐந்தாவது முறையாக முதலமைச்சராக உடனே முதல் கையெழுத்து இரண்டு ரூபாய் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அரிசி இரண்டு ரூபாய்க்கு வழங்குகின்ற திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் ஒரு கிலோ அரிசியில் ஒரு கிலோ அரிசி இரண்டு ரூபாய்க்கு வழங்கின்ற திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் இடையிலே அந்த விலை ஏன்னா இல்லாமல் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக பேருக்கு ஒரு ரூபாய் என்று கடைய எதிர்கட்டத்திலே ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றிலே அதை அறிவித்துவிட்டு சென்றார் என்பதை இந்த நேரத்தில் ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபாய்க்கு வழங்கியவர் முத்தமலைஞர் நமது பூதரங்கிய தலைவர் கலைஞர் அன்பு தலைவர் டாக்டர் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தான் முதல்தான் பொது விநியோக திட்ட அங்காடிகளில் பாமாய் தோறும் பருப்பு உளுந்தம்பருப்பு ஆட்டா மற்றும் மசாலா என மக்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துள்ள பொருட்கள் சிறப்பு பொது விநியோகத் திட்டத்தில் வழங்கி வந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆனால் இடையிலே வந்த ஆட்சியாளர்கள் ஆட்டா மாவையும் விட்டுட்டாங்க உளுந்தம்பருப்பையும் விட்டுட்டாங்க அதே மாதிரி மசாலா பொடியும் விட்டுட்டாங்க இப்போ கேட்குறார் விழுந்த பொறுப்பை எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்குறார் திமுக ஆட்சியில் நான் கொண்டு வந்தது ஸ்பெஷல் பிடிஎஸ் அதை நீங்கள் நிறுத்தி விட்டீங்க மூன்று பொருள் ஆனால் இன்னைக்கு அதை எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்குறீங்க கண்டிப்பாக மாண்பு முதலமைச்சர் ஏற்கனவே சொல்லியிருக்கார் சொன்ன வாக்குறுலாம் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார் எனவே சொல்லாத வாக்குறியும் நின்று நிறைவேற்றி ஒரு பொற்கால ஆட்சியை நடத்தி தான் எங்களுடைய முதல்வரவர்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி மாண்புக்கு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் பதவியேற்ற முதல் நாளே முதல் கையெழுத்து போட்டார் அதாவது தேர்தல் சமயத்தில் சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாலாயிரம் ரூபாய் கொடுக்கணும் சொன்னார் அதற்காக ஓட்டையில் அமர்ந்தவுடனே முதல் கையெழுத்து நான்காயிரம் ரூபாய் அனைத்து குடும்ப அட்டைதாரருக்கும் வழங்குகின்ற திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு கொரோனாவால் வாழ்வாதாரம் இழந்த மக்களுக்கு உதவிடும் வகையில் ரெண்டு கோடியும் ஒம்பது லட்சம் அனைத்து அரிசி குடும்ப ரூபாய் நாலாயிரம் நிதியுதவி வழங்கப்படும் என அறிவித்த அத்திட்டத்தினை மே பத்தன் தொடங்கி வைத்தார்கள் சொன்னதி செய்வதோடு சொல்லாதையும் செய்யும் நம் மாண்பு முதல்வர்கள் மேற்கொண்ட நிதியுதவியுடன் பதினாலு வகையான முத்தமிழின் கலைஞரவர்களின் பிறந்த நாளான ஜூன் மூன்றாம் தேதி அந்த பொருளையும் தொடங்கி வைத்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கொரோனாவால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருந்த மக்களுக்கு ரூ நாலாயிரம் பணமும் பதினாலு வகையான மலிப்பொருள்களும் குறிய காலகட்டத்தில் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இதனை பெற்ற பொதுமக்கள் இந்த பொருள் எங்கே வாங்கினீங்க இவ்வளவு தரமாக இருக்குது என்று அனைவரும் பாராட்டி அந்த பொருளை வாங்கினார்கள் அரசால் வழங்கப்பட்ட பதினாலு வகை மளிகைப் பொருள்களும் நவீன சிறப்பங்காடில் கிடைக்கும் பொருளை காட்டிலும் தரமாக இருந்ததாக கூறி மகிழ்ந்தனர் இதற்காக அந்த பட்டை அட்டையிலும் கூட பார்த்திருப்பீங்க பின்னாடி கொள்கை விளக்க குறிப்பில் ஒரு தாய் கன்னியாகுமரி சேர்ந்த தாய் அந்த பணத்தையும் அந்த பொருளையும் வாங்கி எப்படி மகிழ்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதற்காக வழங்கப்பட்ட டோக்கன்களிலும் பைகளிலும் தன் பணம் இருக்கக்கூடாது என்று ஆணையிட்டு அந்த நெரிசலுக்காக மக்களின் இதய அரியாசனையில் நீங்காத இடம்பிடித்தவர் நம் மாண்பு தமிழக முதல்வர் அண்ணன் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கொரோனா காலத்திலே ஒன்றிணைவோம் என்ற திட்டத்தின் மூலமாக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போதே கழக நிர்வாகிகளையும் ஊக்கப்படுத்தி சுற்றி சுழன்று கொரோனா நிவாரணப் பணிகளை ஆற்ற வைத்தவர் நம் அவர்கள் அந்த பணிகளுக்கு அன்றைய ஆட்சியாளர்கள் நீதிமன்று சென்று தடை வாங்க முயற்சித்த போது அந்த தடையெல்லாம் நீக்கி மக்களோடு மக்களாய் தொன்றாற்றினார்கள் கொரோனா தொற்று அதன் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்று பத்தாண்டு காலம் கழித்து ஆட்சிக்கு வந்துள்ளோம் என்ற மகிழ்ச்சியை கூட அனுபவிக்க முடியாமல் இரவும் பகலும் கொரோனா தொயதுடைப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் நம் மாண்பு முதல்வர் அவர்கள் பதவியேற்ற முப்பது நாட்களில் பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு உணவுத்துறைக்கு நிதி வழங்கியுள்ளார் இங்கே மாண்பு உறுப்பினர் பேசுகின்ற சமயத்தில் நாங்கள் ஒம்பது ஆண்டு காலத்தில் சுமார் ஐம்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு உணவு மானியம் கொடுத்தோம்னார் இன்றைக்கி ஆட்சி பொறுப்பேற்ற நூறே நாட்களிலே சுமார் இருபதாயிரம் கோடி ரூபாய் உணவு மானியத்திற்காக உணவுத்துறைக்கு இந்த அரசு மாண்புகள் முதலமைச்சரவர்கள் நிதி வழங்கியிருக்கார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் கொரோனா தொற்று அதன் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் குடும்பத்தை வேண்டி விண்ணப்பித்த பத்து நாட்களுக்குள் தகுதியுள்ள அனைவருக்கும் குடும்ப அட்டை வழங்கப்படும் என்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து பேசும்போது மாண்பு முதலமைச்சர்கள் சொன்னார்கள் இது தேர்தல் சமயத்தில் சொன்ன வாக்குறுதி அதன்படி குடும்ப அட்டைகள் இத்துறையால் விரைந்து வழங்கப்பட்டு வருகிறது நமது கழக ஆட்சி பொறுப்பேற்ற போது முந்தைய ஆட்சியில் குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்த நிலுவிறந்த விண்ணப்பங்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு மே ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் இதுவரை குடும்ப அட்டை வேண்டி பெறப்பட்ட விண்ணப்பங்கள் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி எழுவத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆக மொத்தம் பொதுமக்களினும் குடும்ப அட்டை வேண்டி பெறப்பட்ட பத்து லட்சத்தி ஐம்பதாயிரத்தி எண்ணூற்றி விண்ணப்பங்களில் ஏழு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு அஞ்சு லட்சத்தி எண்பத்தாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அஞ்சு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு நபர்களுக்கு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன மீதியுள்ள குடும்ப அட்டைகள் அச்சிலும் பரிசீலம் ஏற்கனவே ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த குடும்ப அட்டை பெற்ற மூன்று லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலைக் கடையிலே அந்த பொருளெல்லாம் இப்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு முதல்வர்கள் த ஆணையின்படி இதுவரை இருபத்தி நாலு மாவட்டங்களில் மக்கள் பிரதிநிதிகள் உடன் வைத்துக்கொண்டு உணவுத்துறை அலுவலகம் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன அப்போது மக்கள் பிரதிநிதிகளும் பொதுமக்களும் பல கடைகளில் இங்கே ஏற்கனவே பேசிய பல சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார்கள் அரிசி தரமில்ல அரிசி என்று சொன்னார்கள் பல கடைகளில் தரமில்லாத அரிசி வழங்கப்படுவதாக புகார்கள் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டன அவற்றை ஆய்வு செய்து பார்த்ததில் கடந்த காலத்தில் நேரடி கொள்முதல் நிலையங்களில் அனுமதிக்கப்பட்ட அளவினை விட அதிகபட்ச ஈரப்பதத்துடன் நெல்லினை கொள்முதல் செய்திருப்பதாலும் அவை பாதுகாப்பான முறையில் சேமித்து வைக்கப்படாததாலும் அந்த நெல்லினை அறவை செய்யும் போது பல இடங்களில் கருப்பு அரிசியும் பழுப்பு நீர் அரிசியும் கூடுதலாக இருந்தது தெரிய வந்தது இதுபோன்ற தரமற்ற நிலையில் ஒன்றரை லட்சம் டன் அரிசி இருப்பது கண்டறியப்பட்டு அந்த அரிசி பொதுமக்களுக்கு வழங்குவது நிறுத்தப்பட்டது இப்பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காணும் பொருட்டு தனியார் அறவை ஆலை எல்லாம் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி முப்பத்தொன்று ஆகஸ்ட் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்குள் அவங்களோட செப்டம்பர் மாதம் வரைக்கும் எங்களுக்கு தேதியாட்டாங்க நாங்கள் முடியாது ஆகஸ்ட் முப்பத்தொன்று அந்த தேதிக்குள்ளே அனைத்து தனியார் அரிசி ஆலை அறவை முக ஆலைகளிலும் கலர் சாட்டர் பொருத்தி கருப்பு நிற அரிசியும் பழுப்பு நிற அரிசியும் நீக்கிற அறிவுரைகள் வழங்கப்பட்டன தமிழ்நாடு ஒவ்வொரு வாணிப காலத்துக்கு சொந்தமான இருபத்தோரு எம்ஆர்எம் மில்லுகளிலும் இன்றைக்கு கலர் சாற்றை பொறுத்துவதற்கு துறை நடவடிக்கை எடுத்து இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு முதலமைச்சர்கள் சென்னையில் பொது விநியோக திட்ட அங்காடிக்கே நேரில் சென்று பார்வையிட்டார்கள் அது மட்டுமல்ல திருவாரூர் மாவட்டத்திற்கு சென்ற போது நெல் கொள்முதல் நிலையத்திற்கு சென்று பார்வையிட்டார்கள் விவசாயிகள் விளைவிக்கும் நெல் அரிசி ஆகி பொதுமக்களுக்கு சென்றடையும் வரை கண்ணும் கருத்துமாக பணியாற்ற வேண்டும் என்று என்னை அழைத்து மாண்பு முதல்வர்கள் பல முறை என்னிடத்தில் அறிவுரை கூறியுள்ளார்கள் ஒன்றரை லட்சம் டன் கொள்ளளவு கொண்ட கிடங்கள் கட்டப்பட்டு சரிவர பயன்பாட்டுக்கு கொண்டு வராது போன்ற கடந்த கால குறைபாடுகளால் நெல்மலையில் நனைகிறது என்று தொலைக்காட்சியில் செய்தி பார்த்தவுடனே ஏற்கனவே சொன்னேன் வேளாண் அமைச்சரையும் என்னையும் அழைத்து மாவட்ட தலைமைச் செயலாளர் வச்சு கூட்டத்தை நடத்தி அடுத்த நாளே அந்த நெல்லையெல்லாம் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாலு டன் நெல்லையும் அதற்கு பிறகு விவசாயிகள் பெறப்பட்ட நெல்லையும் போர்க்கால அடிப்படையில் பாதுகாப்பான முறையில் கூறையுள்ள கிடங்களில் சேமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு தற்போது அனைத்தும் நெல்லும் பாதுகாப்பாக உள்ளது நெல் கொள்முதல் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அனைவரும் முன்னுரிமை அடிப்படையில் தொடர்ந்து கண்காணிக்க கேட்டுக்கொள்ளப்படுவதோடு முதன்முறையாக அரசால் அரசாணை வழங்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் நெல் கொள்முதல் பணிகளை கண்காணித்திட அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே இரண்டு விவசாயிகள் வேளாண் இணை இயக்குனர் கூட்டுறவு இணை பதிவாளர் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிவுக் கழக மேலாளர் அல்லது மண்டல மேலாளர் மாவட்ட ஆட்சியில் நேர்ம உதவியாளர் விவசாயம் ஆகியோர் கொண்ட ஏழு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு விவசாயிகள் விதை விளைவித்த நெல்லினை உடனடியாக கொள்முதல் செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் துறையால் எடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இதுவரை நாற்பத்தோரு லட்சத்தி முப்பதாயிரம் மெட்ரிக் டன் நெல் முதல் கொள் செய் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏழஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை அதாவது நேற்று வரை ஒரு சல்லி பைசா கூட பாக்கி வைக்கல விவசாயிகளுக்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபது கோடியே இருபத்தோரு லட்சம் ரூபாய் நெல் விவசாயிகளுக்கு இன்றைக்கு வரை வழங்கப்பட்டிருக்கிறது இன்று விவசாயிகள் கடந்த காலத்தில் கரும்பு அதிகமாக பயிரிட்டாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கரில் பயிரிட்டாங்க இப்போ நாற்பதாயிரம் ஏக்கரில் தான் பயிர்றாங்க ஏன்னா ஓராண்டு பயிரினால கரும்பை யாரும் விரும்பி பயிரிடாமல் இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு மாண்பு முதலமைச்சரவர்களுடைய அரசு பொறுப்பேற்ற முன்பு நெல்லுக்கு உரிய விலை கிடைக்கின்ற காரணத்தால் அது கூடுதலான இன்றைக்கி நெல்லுக்கு ஆதார விலை கொடுத்துருக்கின்ற காரணத்தால் விவசாயிகள் அதிகமாக நெல்லை உற்பத்தி செய்கிறார்கள் எனவே அந்த நெல் கொள்முதலுக்கு உடனடியாக பணம் ஒரு விவசாயிகளுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக நேற்று வரை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய அத்தனை தொகையும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நெல் கொள்முதலுக்கு மாநில அரசின் ஊக்கத்தொகையாக ஏற்கனவே சன்ன ரகத்துக்கு ஒன்றுக்கு ஒன்றிற்கு வழங்கப்பட்டு வந்த எல் ரூ எழுபதுடன் ரூ முப்பது சேர்த்து ரூ நூ நூறாகவும் பொது ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு வழங்கப்பட்டு வந்த ரூ ஐம்பதுடன் ரூ இருபது சேர்த்து எழுவத்தஞ்சாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் விவசாயிகளுக்கு வழங்கிட நம் மாண்பு முதலமைச்சரவர்கள் ஆணையுற்றார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் மாண்பு கலைஞரவர்கள் முதலாக இருந்தபோது வழங்கப்பட்ட நெல் கொள்முதலுக்கு மாநில அரசின் ஊக்கத்தொகை அப்போ பன்னெண்டு வருஷமாக நீங்கள் விலையை உயர்த்தலை ஆனால் ஊக்கத்தொகை உயர்த்தலை மாநில அரசின் ஊக்கத்தொகை பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் நமது மாண்பு அவர்கள் இன்றைக்கு உயர்த்தி கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த மாவட்டத்தில் மகிழ்ச்சியுடன் பதிவு செய்கிறேன் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளனர் இதனால் நெல் விவசாயிக்கு சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி அறுபதும் பொது ரகம் குவிண்டாலுக்கு ஒன்றுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து பதினைந்தும் ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு முதல் கிடைக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் கீழ் பொது விநியோக திட்ட அங்காடியில் கை விரல் ரேகை ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபர் முதல் கட்டாயமாக்கப்பட்டது இங்கே நிறையா பேர் இந்த கைரேகை பதிய முடியல அந்த அரிசிய பொதுமக்களுடைய அந்த மளிகை பொருளாக இருந்தாலும் சரி அந்த பொருளெல்லாம் பெற முடியாமல் சிரமப்படுகிறார்கள் என்று சொன்னார்கள் ஏற்கனவே இதே அவையில் நான் பல முறை கூறியிருக்கிறேன் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஐந்து வயதுக்கு மேற்பட்ட யாராக இருந்தாலும் அந்த பொருளை போய் பெற்றுக்கொள்ளலாம் அதே சமயத்தில் முடியாதவர்கள் அடுத்த அவர் யாருக்கு அவர் நாமினி பண்ணுறாரோ ஒரு தபால் அங்கே ரேஷன் கடையிலே கடை வச்சிருக்கிறோம் கடிதம் அவருக்கு அந்த கடிதத்தின் மூலமாக அந்த முதியவர்களாக இருந்தாலும் சரி மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சரி அவர்கள் அடுத்த யாருக்கு அந்த பொருளை வழங்கலாம் என்று நாமினியாக யாரை சொல்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பொருள் வழங்குவதற்கு இந்த துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் இதன் பதிவு விழுக்காடு கடந்த காலத்திலே ஐம்பது விழுக்காடாக இருந்தது தற்போது அது தொண்ணூற்றி ஏழு விழுக்காடாக அளவுக்கு உயர்ந்துள்ளது ஐந்து அதே மாதிரி ஆயிரம் குடும்ப அட்டைகளுக்கு மேல் மூவாயிரம் குடும்ப அட்டைகள் வரை உள்ள நியாய விலை கடைகள் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது உள்ளது இவ்வளவு அதிக குடும்ப அட்டைகள் உள்ளதால் பொதுமக்கள் பொருள்கள் பெறுவதில் பல்வேறு சிரமங்கள் உள்ளன அதேபோன்று பல கிராமங்களில் பகுதி நேர கடைகள் திறக்க வேண்டும் என்றும் மக்கள் பிரதிநிதிகளும் பொதுமக்களும் அவ்வப்போது கோரிக்கை வைக்கின்றனர் நியாய விலை கடைகளை பிரிப்பதற்கும் புதிய பகுதி நேர கடைகளை பிரிப்பதற்கும் மாண்பு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டின் பேரில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்குது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து மாண்பு அவர்கள் எங்கெங்கெல்லாம் பகுதி நேர கடை பிரிக்க வேண்டும் என்று சொல்கிறார்களோ முழு நேர கடையை பகுதி நேர கடையாகவும் அதே மாதிரி நிறைய காடுக்கு மூவாயிரம் காடு இருக்குது அதையெல்லாம் முழு நேர கடையாகவும் பிரிக்கலாம் பகுதி நேர கடையாகவும் பிரிப்பதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து அந்த கடையெல்லாம் விரைவில் பொதுமக்களின் நலன் கருதி பிரித்து தரப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பொது விநியோக திட்ட அங்காடிகளின் பணியாளர்கள் பொதுமக்களுக்கு சிறப்பான சேவைகள் வழங்க அவர்களுக்கு தொடர் பயிற்சிகள் விரைவில் வழங்கப்பட உள்ளன தொலைநோக்கு பார்வையுடன் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்த தலைவர் அவர்கள் தமிழ்நாடு ஒவ்வொருவா் வாணிப கலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு முதன் முதலில் உருவாக்கினார்கள் அன்றைக்கு இரநூறு பணியாளர்களுடன் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் இன்றைக்கு நாற்பத்தையாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு பணியாளர்களைக் கொண்டு பெரிய நிறுவனமாக வளர்ந்துள்ளது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பொது விநியோக திட்டத்தின் மொத்த முகவராக இந்தியாவிற்கே முன்னோடியாக தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகம் செயல்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மொத்தமில் கலைஞர்கள் ஆறுநூற்றி அறுபத்தோரு ஆறு ஆறுநூற்றி அறுபத்தொன்னு புள்ளி நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் செலவில் சுமார் இருபத்தொம்பது லட்சம் மக்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பு வழங்கிட ஆணையிட்டு செயல்படுத்தினார்கள் அப்போது அலுவலர்கள் சொன்னார்கள் நிதி நெருக்கடி கா சுட்டி காட்டி நாம் எரிவாயு இணைப்பும் ஸ்டெவும் தருகிறோம் என்று தான் சொல்லியிருக்கிறோம் அதனால் ஒரு பர்னர் உள்ள ஸ்டவ் தந்தால் போதும் என்று சொல்லியுள்ளார்கள் அதற்கு அப்பொழுதே மாண்பு தமிழக முதல்வர் முத்தமிழகிய தலைவர் கலைஞரவர்கள் நாம் எரிவாயு இணைப்பு தருவதே பெண்கள் அதிக நேரம் சமையல இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அதனால் எவ்வளவு செலவானாலும் இரண்டு பர்னர் உள்ள அடுப்பே கொடுக்க வேண்டும் என்று சொன்னவர்தான் போது அன்றைய முதல்வர் தலைவர் கலைஞரவர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை பெண்களுக்கு வேலை முன்னுரிமை அதே மாதிரி உள்ளாட்சியிலே முப்பத்தி மூணு ஒதுக்கீடு இப்படி பெண்களுக்கு முன்னோடி திட்டங்களை தந்தவர் நம் தலைவர் முத்தமிழ் கலைஞர்கள் கலைஞரவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மேலும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டிலே கூற்று வங்கிகள் மூலமாக கடன் பெற்று ஏழை எளிய மக்கள் எரிவாயு இணைப்பு பெறும் திட்டத்தினை அமல்படுத்தினார் நூறுரூவா கட்டினா அன்னைக்கு அடு ரெண்டு சிலிண்டரு ஒரு அடுப்பு மாதம் மாதம் நூறுரூவா கட்டினா போதும் சொன்னார் ஆனால் அன்னைக்கு அந்த திட்டம் முறையாக செயல்படுத்தப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறிலே ஆட்சிக்கு வந்தவர்கள் அந்த கொடுத்த சிலிண்டர் எல்லாம் பணம் கட்டவில்லை என்பதற்காக ஜப்தி செய்தார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் எங்களுடைய முதல்வர் தலைவர் கலைஞரவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே நாங்கள் அவர்களிடத்திலே சொன்னோம் எனவே அவர்களாம் அந்த திட்டத்தால் பயன்பெற்றவர்களாம் ஏழை எளிய மக்கள் என்று சொன்னோம் அதனால் மாண்பு முதலமைச்சரவர்கள் அத்திட்டத்தால் பயன்பெற்ற சாதாரண மக்கள் தாங்கள் பெற்ற கடனை திருப்பி செலுத்த இயலாதிருந்த சூழ்நிலையில் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்ற போது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் எண்பது கோடி ரூபாய் அளவிற்கான கடனை தள்ளுபடி செய்து ஏழை எளிய மக்களின் காரணமாக விளங்கியவர் தான் நமது முத்தமிழிய தலைவர் கலைஞர் ஒப்பற்ற தலைவர் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மறைந்த முதல்வர் எங்களை எல்லாம் வளர்த்திருத்த பெருமகனார் நெஞ்சமெல்லாம் நிறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலே முதன்முறையாக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கினார்கள் இலவச கண்ணொளி திட்டம் சைக்கிள் ரிக்ஸ்ட்ராப்பு அனைவருக்கும் இலவச வண்ணத் தொலைக்காட்சி பெற்றி அருந்தீருக்கு உள்ளொதுக்கீடு பெண்களுக்கு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்கியது போன்ற தலைவர் கலைஞரின் எண்ணற்ற சாதனைகள் எண்ணி வியந்து இந்த நேரத்தில் அவர் இல்லையே என்று இயங்குகிறேன் அதேபோன்று அவர் வழியில் நின்று சோதனையான காலகட்டத்தில் தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்ற நாளில் கொரோனா உச்சக்கட்டத்தில் இருந்த காலத்தில் உடனே கொரோனா தடுப்பு பணிகளுக்காக எங்களை எல்லாம் முடக்கிவிட்டு அதிகாரிகள் எல்லாம் முடக்கிவிட்டு இந்த பத்து நாட்களில் கடும் நிதி நெருக்கடியில் கூட கொரோனா என்ற கொடிய நோயை பத்து மாத நூற்றி பத்து நாட்களில் கடும் நிதி நெருக்கடியில் கூட கொரோனா என்ற கொடிய நோயை கட்டுக்குள் கொண்டு வந்து மாண்பு அவர்கள் பம்பரமாய் சொலன்று எங்களை பல பணிகளை செய்ய வைத்துள்ளார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஆட்சியில் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப ஒப்பந்த புள்ளிகள் கோரும் நடைமுறைகள் குறிப்பிட்ட சில பேர் மட்டுமே கலந்து கொள்ளும் வகையில் இருந்தது மாண்பு தமிழக முதல்வர்கள் அரசு பொறுப்பேற்றவுடன் இந்த நிலையினை மாற்றி ஒப்பந்தப் புள்ளி விதிமுறையெல்லாம் மாற்றி அனைவரும் கலந்து கொள்ளும் வகையில் எளிதாக்கப்பட்டுள்ளதால் தற்போது தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கொள்முதல் செய்யும் பொருளுக்கான ஒப்பந்தப் புள்ளியில் பலரும் கலந்து கொள்ளும் நிலை உருவாக்கப்பட்டுள்ளது கடந்த பத்தாண்டு கால ஆட்சியிலே பருப்பு மற்றும் பாமாயில் கொள்முதலில் அரசுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள் எடுத்துக்காட்டு சிலவற்றை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் களத்திற்கு இருபதாயிரம் மெட்ரிக் டன் பருப்பு கனடா மஞ்சள் பருப்பு வழங்க கிலோ ரூ எழுவத்தெட்டு முதல் ரூ எண்பத்தாறு வரையிலான விலையில் ஒப்பந்த புள்ளி இறுதி செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது இவ்விலையானது கடந்த ஆட்சியில் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி அன்று ஒப்பந்த புள்ளியில் இறுதி செய்யப்பட்ட ரூ நூற்றி ரூபா ஐம்பது வயசா என்ற விலையை ஒப்பிடும் செய்யும்போது இந்த ஒரு மாதத்தில் கொள்முதல் செய்த இருபதாயிரம் மெட்ரிக் டன் பருப்பு கொள்முதலில் மட்டும் அரசுக்கு ரூ எழுபத்தி நாலு புள்ளி எழுபத்தஞ்சு கோடி மீதமாகி உள்ளது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோன்று இந்த ஒரு மாத காலத்தில் பாமாயில் கொள்முதலில் மட்டும் அரசுக்கு ரூ அஞ்சு புள்ளி ரெண்டு எட்டு கோடி மீதம் ஏற்பட்டுள்ளது கடந்த ஆட்சியில் மயிலாடுதுறை மாவட்டம் நானே நேரடியாக சென்றேன் இருக்கூரில் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து பத்திரென்று திறந்து வைக்கப்பட்ட ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட அறுபத்தி நாலு கோடி ரூபாயில் கட்டப்பட்ட சைலோக்கள் பதினாறு மூணு ஆண்டு கடந்த பிறகும் வெறும் ஆறாயிரம் டன்கள் மட்டுமே சேமிக்கக்கூடிய அளவில் அதன் செயல்பாடு இருக்கிறது இதை ஆய்வுக்காக நான் அங்கே பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சென்ற போது நேரில் அறிந்தேன் அதை முழு செயல்பாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கை இந்த அரசு நடவடிக்கை எடுத்து வருது ஏனென்றால் நீங்கள் மூணு வருஷமாக கட்டி அது இன்னைக்கு வீணாக இருக்குது அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் நீங்கள் அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் பக்கத்தில் அருகாமல் இருக்கின்ற அமைச்சர் இதேபோன்று நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரணி மட்டத்தில் கோவில்பத்தின் மட்டத்தில் ஒரு லட்சம் டன் கொள்ளளவு கொண்ட கிடங்குகள் ரூ நூற்றி ஒன்னு புள்ளி தொண்ணூற்றி நாலு கோடி செலவில் நாலு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழில் கட்டி முடிக்கப்பட்டன பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி பதினொன்று கஜா புயலில் அதன் பக்கத்தில் பல காலமாக உள்ள வீடுகள் பாதுகாப்பிருந்த நிலையில் இந்த கிடங்குகள் மட்டும் சாய்ந்து விழுந்தது மர்மம் என்ன அந்த கிடங்குகள் மீண்டும் ரூ அறுபத்தி புள்ளி அஞ்சு ஐம்பது கோடி செலவில் மறுசீரமைக்கப்பட்டதிலும் மர்மம் தொடர்கிறது மேலும் இங்கு மின்சாரம் மின்சார இணைப்பு தொடர்பான பணிகள் ஏதும் மேற்கொள்ளப்படாததால் இன்றும் அந்த கிடங்கள் பயன்பாடற்ற நிலையில் உள்ளது நெல் கொள்முதலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது மற்றும் இருபது ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் முறைகள் நடைபெற்றுள்ளன ஏற்கனவே நினைப்பேற்ற பற்றி சொன்னேன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்தொம்போதாம் ஆண்டில் பதினாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தோரு டன்களும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதாம் ஆண்டில் எண்பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு டன்களும் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன இந்த மாவட்டத்தில் ஒரே ஆண்டில் அஞ்சு மடங்குக்கு மேல் கொள்முதல அதிகரித்தின் பின்னணி என்ன திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் நெல் கொள்முதலில் நடந்துள்ள முறையீடுதை பற்றி சிபிசிஐடி விசாரணைக்கு ஆணையிடப்பட்டுள்ளது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை அரிசி கடத்தில் ஈடுபட்ட முந்நூற்றி எண்பத்தஞ்சு வாகனங்களும் நெல் கடத்தல் ஈடுபட்ட இருபத்தேழு வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டன ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வழக்கல் பதியப்பட்டு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நபர்கள் கைது செய்யப்பட்டனர் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூணு டன் அரிசி ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு எழுநூற்றம்பத்தஞ்சு லிட்டர் மண்ணெண்ணெய் ஐம்பத்தோறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு லிட்டர் டீசல் மற்றும் நூற்றி நாற்பது எரிவாயு சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தில் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட முன்னூத்தோரு வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு வழக்குகள் பதியப்பட்டு ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தஞ்சு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எண்ணூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி மூணு மெட்ரிக் டன் அரிசி மூவாயிரத்தி எண்ணூற்றி தொன்பது லிட்டர் மண்ணெண்ணெய் மற்றும் நாற்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது லிட்டர் டீசல் நூற்றி முப்பத்தொன்போது எரிவாயு சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதை ஒப்பிடும்போது இப்போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் தீவிரத்தை அனைவரும் புரிந்து கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்த தவறுகளை கலைந்து முறைகேடுகள் மீது உரிய சட்டம் மற்றும் குற்ற நடவடிக்கைகள் எடுத்து வருவதோடு நிகழ்காலத்தில் நிர்வாகம் செம்மையாக நடந்து விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைத்திடவும் பொதுமக்களுக்கு தரமான அரிசி கிடைத்திடவும் உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறோம் நெல் கொள்முதலில் முன்னது வியாபாரிகள் குறைந்த விலையில் நெல்லை கொள்முதல் செய்து அதே நெல்லை வேறு பெயரில் நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு வருவதை தடுத்தல் விவசாயிகள் நாள் கணக்கில் காத்திருக்காமல் அறுவடை செய்த உடனே அவர்கள் நெல்லை கொள்முதல் செய்தல் கொள்முதல் செய்த நெல்லை உடனே அரிசி ஆலைக்கு அனுப்புதல் அல்லது அதுவரை பாதுகாப்பாக சேமிப்பு வைத்து சேமித்து வைத்தல் போன்ற நடவடிக்கைகளால் நெல் விவசாயிகள் நலன் பாதுகாக்கப்படும் இதன் காரணமாக தரமான அரிசியும் பொதுமக்களுக்கு கிடைக்கும் என்னுடைய ஆட்சி அல்ல இது நம்முடைய ஆட்சி என்று நம் முதல்வரவர்கள் அடிக்கடி வலியுறுத்தி கூறி வருகிறார் நான் என்று கூறும்போது உதவிகள் ஒட்டாது நாம் என்று சொன்னால்தான் உதவிகள் ஒட்டும் என்று சொன்னவர் நமது முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் அடிக்கடி குறிப்பிடுவார்கள் அதுபோன்று நான் எனது என்ற ஆணவாட்சி நடத்தாமல் நாம் நமது என்ற ஆனந்த ஆட்சி தமிழத்தில் நடத்தி கொண்டிருக்கார் நம்முடைய மாண்பமும் முதல்வரவர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிப்பட்ட தலைவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமில்லாமல் விவசாயிகள் வாழ்வு முன்னேற வேண்டும் என்பதற்காக நெல் கொள்முதல் சீராக சிறப்பாக நடந்து உரிய விலையில் சிந்தாமல் சிதறாமல் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் மிகவும் உரியாக இருக்கிறார் நம் மாண்பு முதல்வர்கள் அதேபோன்று நியாய கடையில் அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருள்களும் தரமாகவும் சரியான இடையிலும் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதில் கண்டிப்புடன் உள்ளார்கள் உணவளிக்கும் வேளாண் பெருமக்களுக்கும் உணவுப் பொருட்கள் பெறும் பொதுமக்களும் நிறைவாழ்வு வாழ வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டு வரும் நம் மாண்பு முதல்வர்கள் தலைமையிலான ஆட்சிக்காலத்தில் காலத்தில் உணவு உற்பத்தியிலும் உணவு வளங்களிலும் தன்னிறைவு பெறுவோம் அதோடு அனைவருக்கும் சத்தான உணவு என்ற நிலையையும் உருவாக்குவோம் அதன் மூலம் வலுவான வளமான குழந்தைகளை உருவாக்கி ஆரோக்கியம் வளர்த்து தன்னம்பிக்கை பெருக்கி சமத்துவம் பேணி ஒப்பற்ற தமிழ் சமூகமாக உயர்ந்து உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்று மற்றொரு இயம்ப கேட்டிடும் நாளை நம் முதல்வர் தலைமையில் உருவாக்கிடுவோம் மாண்புகு பேரவைத் தலைவர்களே மாண்பு முதலமைச்சருடைய அனுமதியோடு இந்த துறையின் சார்பாக அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன் ஒன்று சென்னை நகரம் வடக்கு சரகத்தில் உள்ள வில்லிவாக்கம் ஆவடி மற்றும் திருவெற்றியூர் மண்டலங்களில் உள்ள சில பகுதிகளை தனியாக பிரித்து தனியாக சேர்த்து கொளத்தூரை தலைமையமாக கொண்டு புதிய மண்டல அலுவலகம் கொண்டு ரூபாயிலே செலவிலே உருவாக்கப்படும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குறித்து உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையில் பணியாற்றும் அலுவலுக்கு சுமார் இருபது லட்சம் செலவிலே அண்ணா மேலாண்மை பயிற்சி நிலையத்திலே பயிற்சி அளிக்கப்படும் பள்ளி கல்லூரியில் செயல்பட்டு வரும் குடிமக்கள் நுகர்வோர் மன்றங்கள் வாயிலாக தேசிய நுகர்வோர் நாள் மற்றும் உலக நுகர்வோர் உரிமை நாள் அனுசரித்து நுகர்வோர் விழிப்புணர்வு ஏற்படுத்திட ரூ ஐம்பது லட்சம் செலவிடப்படும் குடிமைப்பொருள் வளங்கள் வழங்கல் புலனாய் துறை காவல்துறையில் உள்ள நான்கு மண்டலங்களைப் போல இனிமேல் குடிமை பொருள் வளங்கள் குற்றப்புலனாய் துறையில் உள்ள இரண்டு மண்டலங்களுக்கு பதிலாக ஏற்கனவே சென்னையிலும் தான் இரண்டு எஸ்பி இருக்கிறார்கள் இனிமேல் காவல்துறையில் இருக்கிறது போல நான்கு மண்டலமாக நான் பிரிக்கப்பட்டு நான்கு காவல்துறை கண்காணிப்பாளர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்சிராப்பள்ளி மற்றும் கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு இரண்டு காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையிலே புதிய மண்டலங்கள் தோற்றுவிக்கப்படும் புதிதாக உருவாக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி தென்காசி செங்கல்பட்டு திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் குடிமைப்பொருள் வளங்கள் குற்றப்புலனாய் துறையின் அலகுகள் ஏற்படுத்தப்படும் குடிமைப்பொருள் வளங்கள் குற்றப்புலனாய் துறைக்கு ரூ ஐம்பது லட்சம் செல்லும் மதிப்பீட்டில் கணிப்பொறிகள் துணைக்கருவிகள் மற்றும் படியெடுக்கும் இயந்திரங்கள் புதிதாக வாங்கப்படும் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிவக் கழக இந்தியமையா பொருட்களின் நகர்வினை கண்காணிக்க ஒருங்கிணைந்த நவீன கட்டுப்பாட்டு அறை ஒன்று தமிழ்நாடு நுகர்வோர் வாணிவக் கழகத்தை தலைமை அலுவலகத்தில் நிறுவப்படும் குடிமைப்பொருள் வளங்கள் குற்றப்புலனாய் துறையில் பணியாற்றும் காவல்துறை அலுவலர்கள் மற்றும் காவலர்களுக்கு இன்றியமையா பண்டங்கள் சட்டம் மற்றும் கள்ளச்சந்தை தடுப்பு மற்றும் இந்திய அமையா பண்டங்கள் வழங்கல் பராமரிப்பு சட்டங்களை சிறப்பான முறையில் நடைமுறைப்படுத்த ரூ பத்து லட்சம் செலவிலே பயிற்சி அளிக்கப்படும் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகம் ஐந்து திறந்தவெளி நெல் சேமிப்பு மையங்கள் தலா இரண்டு கோடி மதிப்பீட்டில் நபார்டு வங்கி நிதி உதவியுடன் அமைக்கப்படும் நூற்றி நாற்பது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் நபார்டு வங்கி நிதி உதவியுடன் ரூபாய் ஐம்பது கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும் ஐம்பது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் நிதியின் கீழ் ரூபாய் பதினேழு கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும் நவீன அரிசி ஆலைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளவும் நபார்டு வங்கி நிதியுடன் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழக நிதியிலிருந்தும் ரூபாய் இருபத்தஞ்சு கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் தஞ்சாவூர் திருவாரூர் கடலூர் மயிலாடுதுறை மற்றும் தேனி மாவட்டங்களில் நவீன அரிசி ஆலைகள் தனியார் பங்களிப்புடன் நிறுவப்படும் நபார்டு வங்கி நிதி மற்றும் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தின் நிதியினை கொண்டு ரூபாய் இருபது கோடி செலவில் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கிடங்கு கழக கிடங்குகளின் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு உட்கட்டமைப்பு பணி வசதிகள் மேம்படுத்தப்படும் புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட ஆறு மாவட்டங்களில் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழக மண்டல அலுவலகங்கள் தோற்றுவிக்கப்படும் இதற்காக சொந்த நிதியிலிருந்து ஆண்டுதோறும் நுகர்வோர் வாணிபக் கழகத்திலிருந்து ஆண்டுதோறும் ரூபாய் ரெண்டு புள்ளி எட்டு ஏழு கோடி செலவிடப்படும் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தின் கட்டுமான மற்றும் பொறியியல் பிரிவில் உள்ள அத்தனை காலி பணியிடங்கள் முறையாக நிரப்பப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐம்பது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தலா இருபது லட்சம் மதிப்பீட்டில் நபார்டு வங்கி நிதியுடன் கட்டமைப்பு வசதியில் நவீனமயமாக்கப்படும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை இயற்கை சேதங்களிலிருந்து பாதுகாக்கும் வகையில் திறந்தவெளி நெல் சேமிப்பு மையங்களுக்கு மேற்குறை ரூபாய் ரெண்டு புள்ளி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் நபார்டு வங்கி நிதியுடன் அமைக்கப்படும் தானிய வசதியுடன் கூடிய சைலோ மற்றும் நவீன வசதி அரிசி ஆலை நபார்டு வங்கி நிதியுதவியுடன் ரூபாய் நூறு கோடி செல மதிப்பில் முன்னோடி திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு நுழைவு வாணிபக் கழக நவீன அரிசி ஆலை வளாகங்களில் ரூபாய் முப்பத்தேழு புள்ளி அஞ்சு கோடி செலவில் சிமெண்ட் காங்கிரீட் சாலை வசதிகள் நபார்டு வங்கி நிதியுதவி அமைக்கப்படும் தானிய பரிசோதனை கூடம் நவீன பகுப்பாய் உபகரண வசதிகளுடன் ரூபாய் ஏழு புள்ளி அஞ்சு கோடி செலவில் நபார்டு வங்கி நிதியுதவியுடன் மேம்படுத்தப்படும் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனம் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சேமிப்புக்கு கூடுதலாக மூவாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் கொள்ளல் கொண்ட ஒரு கிட்டங்கி ரூபாய் அஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு கோடி மதிப்பீட்டில் சொந்த நிலந்து நிறுவப்படும் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தில் காலியாக உள்ள தொண்ணூத்தோரு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு எதிர்கட்சித் தலைவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதற்கு இந்த நேரத்திலே நான் ஒரு பதிலை சொல்ல விரும்புகிறேன் இந்த மாமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கும் வேளையில் அதுவும் இன்றைக்கு உணவுத்துறையின் கோரி மீது விவாதம் நடக்கும் வே நிலையில் சட்டமன்றத்துக்கு வந்து குறிப்பிடாமல் எதிர்க்கட்சித் தலைவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தொன்னு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் மானி தொகையை பெறாமல் இருந்துவிட்டு இன்றைக்கு ஏதோ புதிதாக நாங்கள் இரண்டாயிரம் கோடி பெறவில்லை என்பது போல நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது பத்தொம்போது இருபது மற்றும் இருபது இருபத்தொன்னு ஆண்டுகளில் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் மானிய தொகை கோரப்பட்டு ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்திரெண்டு கோடியே முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் பெறப்பட்டு மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தோரு கோடியே ஐம்பத்திரெண்டு லட்சம் ரூபாய் நிலுவையில் உள்ளது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லினை அறவை செய்ய பெறப்படும் கண்டு முதல் அரிசியினை ஒன்றிய தொகுப்பில் ஈடு செய்து பொது விநியோகத் திட்டத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இவ்வாறு ஈடு செய்யப்பட்ட கண்டு முதல் அரிசிக்கு ஒன்றிய அரசு நிர்ணயம் செய்யும் பொருளாதார விலையின் அடிப்படையில் ஒன்றிய அரசுக்கு பட்டியல் சமர்ப்பித்து தொகை பெறப்பட்டு வருகிறது ஒன்றிய அரசால் முன்னுரிமை குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒதுக்கீடு செய்து இயக்கம் செய்யப்பட்ட அரிசியினை முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்பட்டதால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கணக்கு ஒத்திசை செய்யப்படாமல் இருந்தது அதனால் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான அன்னவெட்ரான் போர்ட்டலில் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபது ஆம் மாதத்தில் முன்னுரிமையில்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ள புள்ளிவரத்தில் இருந்த வித்தியாசங்கள் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று கண்டறியப்பட்டது இந்த வித்தியாசங்களை உடனடியாக களைய ஒன்றிய அரசு அலுவலுடன் நடந்த காணொலி கூட்டத்தில் உணவு வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையர் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழக மேலாண்மை இயக்குனர் உள்ளிட்ட தொடர்புடைய அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் அன்னவற்றான் போர்ட்டலில் ஒன்றிய அரசு தெரிவித்திருந்த அரிசி ஒதுக்கீடு மற்றும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டிருந்த வித்தியாசங்கள் குறித்து விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது இக்கூட்ட முடிவின் அடிப்படையில் மேற்குறிப்பிட்ட வித்தியாசங்கள் களையப்பட்டதால் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான மானியத்தில் நிறுத்தம் செய்யப்பட்டிருந்த தொகை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கோடி பதினோரு லட்சம் ரூபாயை விடுவிக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நிதியாண்டில் ஒன்றிய அரசு நிதித்த காலக்கெடுவிற்குள் உரிய ஆவணங்கள் ஒன்றிய அரசின் உணவு மற்றும் பொது திட்ட அமைச்சரக புதுடெல்லி அலுவலகத்திற்கு முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தமிழ்நாடு நுகர்வோர் வாணியக் கழக அலுவலகம் நேரடியாக சென்று ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தாறு கோடி அறுபத்தாறு லட்ச ரூபாய் கண்டு முதல் ரசிக்கான மானியப்பட்டியில் சமர்ப்பித்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள கேட்டுக்கொண்டதன் பேரில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான மானியத் தொகையும் விடுவிக்க தற்போது ஒன்றிய அரசு பரிசீலித்து வருகிறது அதனால் இதிலிருந்து தெரிவது என்னவென்றால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது பத்தொம்பது இருபது மற்றும் இருபது இருபத்தொன்னு ஆகிய நிதியாண்டில் அன்னவற்றான் தளத்தில் பதிவு செய்த புள்ளிவரங்கள் ஏற்பட்ட வித்தியாசமே ஒன்றிய அரசின் மானியம் பெற தாமதமானதற்கு காரணமாகும் மூன்று ஆண்டுகள் ஆட்சி செய்துவிட்டு கணக்கினை ஒத்திசீவை செய்யாமல் இருந்துவிட்டு ஆட்சிக்கு வந்த மூன்றே மாதிகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் இதற்கு காரணம் என்று சொல்வது எந்த விதத்தில் எதிர்க்கட்சி தலைவருக்கு நியாயமாகப்படுகிறது என்று தெரியவில்லை அது மட்டுமின்றி மாண்பு தமிழ்நாடு அவர்கள் புதுடெல்லிக்கு சென்றார் ஒன்றிய பிரதமரை சந்தித்து மேற்குட்பட்ட தொகையை தமிழக அரசுக்கு விரைந்து வழங்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தார் தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளரும் ஒன்றிய அரசின் உணவு மற்றும் பொது விநியோக துறையின் செயலாளருக்கு பத்தொன்பது எட்டு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நேர்முக கடிதம் எழுதியுள்ளார் கூட்டுற உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் கூடுதல் தலைமை செயலாளரும் ஒன்றிய அரசின் செயலாளருக்கு கடந்த மூன்று மாதங்களில் இரண்டு முறை கடிதம் எழுதியுள்ளார் தமிழக அரசின் சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் அவர்களும் ஒன்றிய அரசின் உணவு மற்றும் உணவு பொது விநியோகத்துறையின் செயலாளரை எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நேரில் சந்தித்து ஒன்றிய அரசு தர வேண்டிய தொகையை விரைந்து அனுப்பிய கோரியிருந்தார் இப்படி இருக்கையிலே மாண்பு முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் எனவே எங்களுடைய அரசு கண்டிப்பாக அந்த நிதியை பெற்றுத்தரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு எனக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கும் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் திரு முகம்மது நஜ்மிதீன் இந்திய ஆட்சிப் பணித்துறை அவர்களுக்கும் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையர் மருத்துவர் திரு ஆனந்தகுமார் இந்திய ஆட்சிப் பணித்துறை அவர்களுக்கும் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிவக் கழக மேலாண்மை இயக்குநர் திரு வே ராஜாராமன் இந்திய ஆட்சி பணித்துறை அவர்களுக்கும் தமிழ்நாடு சேமிப்பு கழக நிறுவன மேலாண்மை இயக்குனர் திரு ஆர் சிவஞானம் இந்திய ஆட்சி பணித்துறை அவர்களுக்கும் கூற்று சங்கங்களின் பதிவாளர் திரு ஆர் சண்மசுந்தரம் இந்திய ஆட்சி பணித்துறை அவர்களுக்கும் குடிமை பொருள் குற்றப்பலனாய்வுத்துறை கூடுதல் தலைமை கூடுதல் காவல்துறை இயக்குனர் திரு ஆபாஸ் இந்திய காவல் பணி அவர்களுக்கும் இத்துறையின் ஏனைய அலுவலுக்கும் பணியாளருக்கும் எனது உளம் கணிந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு என பதிவுகளை நினைவு செய்தேன் மாண்பு பேரைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர்கள் பல்வேறு வெட்டு தீர்மானங்களை கொடுத்திருக்கிறார்கள் அந்த வெட்டு தீர்மானங்கள் எல்லாம் நான் படித்திருக்கிறேன் அதிலே பல கேள்விகளுக்கு நான் என்னால் முடிந்த பதிலை சொல்லியிருக்கிறேன் வருங்காலத்திலே அந்த வெட்டு தீர்மானங்கள் மீது என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று இந்த துறை அனைத்து நடவடிக்கையும் எடுக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மாண்பு பேரவைத் இந்த துறை கேட்டிருக்கின்ற மானியக் கோரிக்கையை வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாண்பகு பேரை தலைவர்களே மாண்பகு முன்னாள் அமைச்சர் அவர்கள் இங்கே பேசுகின்ற சமயத்தில் பருப்பு அதே மாதிரி எண்ணெய் டெண்டரை பற்றி சொன்னாங்க மே மாதம் நடந்த டெண்டரில் கடந்த காலத்தில் என்ன விலை விற்றுச்சோ அதே அளவுக்கு டெண்டர் போட்டாங்க அதை மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு சொன்னதை டெண்டர் ரத்து செய்யப்பட்டு மறுபடி டெண்டர் விடப்பட்டதால் நூற்றி இருபது ரூபாய்க்கு அன்றைக்கி பருப்பு டெண்டரில் குறிப்பிட்டிருந்தாங்க இன்றைக்கி எழுவத்தாறு ரூபாய் எண்பது ரூபாய்க்கு வாங்கினதுனால அரசாங்கத்துக்கு எழுபத்தி அஞ்சு கோடி ரூபா லாபம் அதே மாதிரி பாமாயில் ஒரு அஞ்சு கோடி ரூபா லாபம் எண்பது கோடி ரூபா அரசாங்கத்துக்கு லாபம் கிடச்சிருக்குது இதெல்லாம் நான் நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது அதை நான் சொல்லலாம்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன் ஏனென்றால் கடந்த ஆட்சியில் நீங்கள் இது பத்து அதிகாரி கலந்துக்கிட்டான்னு சொன்னீங்க கலந்து டெண்டரில் கலந்துக்கிட்டது எத்தனை பேர் ரெண்டு பேர் மூணு பேர் தான் இன்னைக்கு மாண்புகள் முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு டெண்டர்ல எளிமையாக்கப்பட்டு இருபது பேர் பதினஞ்சு பேர் கலந்து கொள்கிறார்கள் எத்தனை பேர் கலந்து நீங்க பாருங்க கடந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் நேற்றைக்கு திறந்த டெண்டர்லையும் பாருங்க பதினஞ்சு பேர் இருபது பேர் கலந்துக்கிறாங்க அன்னைக்கு ரெண்டு பேர் மூணே பேர் தான் இதெல்லாம் விரிவான எங்களுக்கு எல்லாம் இருக்குது அதை பற்றி நான் பேச விரும்பல அதே மாதிரி சைலோ பற்றி பேசுனீங்க இருக்கூரில் ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன்னில் அறுபத்தி நாலு கோடி ரூபாயில கட்டி அது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல திறந்தீங்க நீங்க அந்த மாவட்டத்து பக்கத்து மாவட்ட அமைச்சர் மூணு வருஷம் ஆகுது ஏன் பயன்பாட்டுக்கு கொண்டு வரல அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க ஆனால் சேமிச்சு வைக்க முடியும் அது அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் கட்டுறதுக்கு என்ன விலக்கம் அந்த கட்டியவரும் மீதும் சரி அதுக்கு துணை போனவர்கள் மீது இந்த துறை உரிய நடவடிக்கை எடுக்கு அதில் மாற்று கருத்து இல்லை அதே மாதிரி நம்ம கோவில் அதாவது நூறு டன் கொள்ளளவு கொண்ட குடவுன்னு கட்டிக்கிறீங்க பாசுவா நூற்றம்பத்தோரு கோடி ரூபாய் இல்லை கஜா புயலில் மண்ணாவுடி எம்எல்ஏ சொன்னார் பக்கத்து ஒரு அந்த பக்கத்தில் ஒரு செடி வீடெல்லாம் நல்லா இருக்குது குடோன் மட்டும் சேதமடைஞ்சிச்சு அதுக்கு ஒரு அறுபது கோடி செலவு செஞ்சிருக்கீங்க இன்னும் பயன்பாட்டுக்கு வரல இப்போ மறுபடியும் ஒரு பன்னெண்டு கோடி ரூபாய் வேணும் சொல்றாங்க இதையெல்லாம் யார் சொல்றது இதையெல்லாம் நினைச்சு பார்த்தா கடந்த காலத்தில் நீங்க பத்தாண்டு காலத்தில் என்னென்ன துறையில் தவறுகள் நடந்ததுக்கெல்லாம் அதுவும் சரி நேரடி ராணிப்பேட்டில் நடந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் என்னென்ன தவறு நடந்ததெல்லாம் இன்றைக்கி சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு நாங்கள் உத்தரவு வழங்கியிருக்கிறோம் எனவே இந்த துறை மாண்பு அவர்கள் நேரடி நெல் கொள்முதல் நிலையமாக இருந்தாலும் சரி மக்களுக்கு வழங்குகின்ற உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி தரமானதாகவும் அதே மாதிரி மக்களுக்கு நல்ல முறையில் பொருள் சேர வேண்டும் என்ற முனைப்போடு இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் எனவே இந்த துறை தவறு செய்ததல் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்